Hi friends, நான் தான் உங்க அனுஷா பரத். ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தேன்குழல் பண்ணுறது எப்படி அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் போய் வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தேன்குழல் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்க்கலாம். இது வீட்லேயே காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்ச அரிசி மாவு. ஸோ செகண்ட் வந்து பட்டரு, அமுல் பட்டர். ஸோ தேர்ட் பொருள் வந்து ஜீரகம். ஸோ ஜீரகம் வந்து நம்ம கொஞ்சமாக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபோர்த்து பொருள் வந்து இது உளுத்தம் மாவு. ஸோ இந்த உளுத்தம் மாவும் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சிலேயே அரைச்சிக்கலாம் இதை. ஸோ மெயினாக பார்த்தா இவ்வளோ தான். அதுக்கப்புறம் உப்பு, தேவையான அளவு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தான் நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அம்மா வந்து ஒரு அழாக்குக்கு எவ்வளோ தேவை அப்படின்றத மட்டும் உங்களுக்கு காமிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அழாக்கு அரிசி மாவு எடுத்துக்கிட்டோம். அதுக்கு நம்ம வந்து எவ்வளோ உளுத்தம் மாவு போடுறோம் அப்படின்னு பார்க்கலாம். நல்லா ஒரு 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் உளுத்தம் மாவு போடுறோம். ஸோ அதுக்கு தேவையான உப்பு, உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு. அதுக்கப்புறம் ஜீரகம் போடுறோம். ஜீரகமும் வந்து சும்மா டேஸ்ட்டுக்கு தான். ஸோ அப்புறம் பட்டர் வந்து நல்லா தாராளமாக போட்டால் தான் முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ பட்டர் நல்லா அம்மா வந்து தாராளமாகவே போடுறாங்க. ஸோ எங்கள் வீட்டில் அம்மா பண்ணுற தேன்குழல் எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி சரி வை கான் வி கேப்சர் அப்படின்னு சடனாக ஐடியா வந்து இதை கேப்சர் பண்ணுறேன். இதுக்கும் வெயிட் லாஸ்க்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ அந்த தேவையான பொருளில் இதை சொல்ல மறந்துட்டேன். இது பெருங்காயம். ஸோ பெருங்காயம் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து அமுல் பட்டர் தான். நீங்கள் இதை போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக வந்து ஹீட் பண்ணிக்கிறது இல்லை சுடுதண்ணியில் வச்சா நல்லாயிருக்கும். எண்ணெய் வச்சுருக்காங்க, ஒரு இலுப்பச்சட்டி ஆர் வானெல்லி அதில் வந்து எண்ணெய் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம முறுக்கு பொறிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டுட்டோன்னா அடியில் ஆயில் இதாகிடும், ரீட்டெயின் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம அம்மா எடுத்து வச்சுருந்த எல்லா பொருளையும் ஃபஸ்ட்டு கையில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து தண்ணி போட்டு எப்படி பிசையணும் அப்படின்றது தான் அம்மா காமிக்க போகிறாங்க. நீங்கள் தண்ணியை ஃபுல்லாக ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி பிசைஞ்சால் தான் உங்களுக்கு அதோட கன்சிஸ்டன்சி புரியும். ஒரு கையில் ஒட்டாமல் ஒரு ஒரு டஃப், ஒரு சப்பாத்தி மாவு அளவு இருக்கமா இல்லாமல் அதோடைய முந்தின கன்சிஸ்டன்சியில் போட்டால் தான் புழியறதும் ஈஸியாக இருக்கும், ப்ளஸ் கிறிஸ்பியாகவும் இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்துட்டால் நிறையா எண்ணெய் குடிச்சிடும், ரொம்ப கெட்டியாக இருந்தால் ஹார்ட் ஆகிடும். அது ரெண்டும் இல்லாமல் மீடியம் கன்சிஸ்டன்சியில் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொறுமை வேண்டியிருக்கு. எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கே வந்து என்ன இவ்வளோ நேரம் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டுட்ருந்தேன். ஸோ இதெல்லாம் ரொம்ப பொறுமை வேணும் போல். எனக்கு இந்த புழியறது ரொம்ப பிடிக்கும், எண்ணெயில் புழிஞ்சு எடுக்கிறது. பட் இந்த பிசையிறது நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. அது அம்மாஸ் டியூட்டி, அம்மா தான் பண்ணிட்டு எப்பவுமே பண்ணுவாங்க. ஸோ 100 வாட்டி ரிப்பன் பண்ணும்போதும் காமிக்கிறேன். அதுவுமே எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த தேன்குழல் ரிப்பன் இது ரெண்டும் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாகவே பண்ணுவாங்க. ஸோ நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வீட்டில் பண்ணி சாப்பிட்றது இட் இஸ் ஆல்வேஸ் குட் ஃபார் ஹெல்த். ஏன்னா வெளியில் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. அதுவும் இப்போ இருக்கிற கொரோனா சுச்சுவேஷனில் வெளியிலேருந்து எதையுமே வந்து இந்த ரெடிமேட் ஐட்டம்ஸ் வாங்கி சாப்பிட்றது பயமாக இருக்குது. அதுவும் மெயினாக வீட்டில் பசங்களுக்கெலாம் கொடுக்கறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்னோடய நாத்தனார் குழந்தை வந்திருந்தா, ஸோ மெயினாக அவளுக்காக ப்ரிப்பேர் பண்ணது தான் இது. ஸோ வெளியிலேருந்து வாங்கி கொடுக்க பயந்தனால வீட்லேயே ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு சடனாக ஒரு ஒரு மேட்டர் ஆஃப் 10 மினிட்ஸில் டிசைட் பண்ணி ஒரு 45 மினிட்ஸில் நல்லா ஒரு பெரிய டப்பா பூராவே பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ எங்களுக்கு ஒரு 2-3 டேஸ் அப்படியே ஓடும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு. இது பார்க்குற முக்கால்வாசி பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்களுக்கு லைக் முறுக்கு எனக்கெல்லாம் வந்து சின்ன வயசில் முறுக்கெலாம் வீட்டில் பண்ணுவாங்களான்னே தெரியாது. ஆஃப்டர் மேரேஜ் தான் அம்மா பண்ணுறதை பார்த்து இது பண்ணிக்கிட்டேன். ஸோ என்னோடய பெரியமாஸ்லாம் பண்ணுவாங்க முன்னாடி, பட் ஸ்டில் எங்கள் வீட்டில் பண்ணது கிடையாது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி தான் அம்மா வந்து அப்படி அந்த மாதிரி கை அமைக்கினா அது அழுத்தம் தெரியணுன்றதுக்காக அப்படி காமிச்சாங்க விரல் வச்சு. ஸோ தேன்குழலோட அச்சு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஓட்டையாக இருக்கும். ஸோ அதை தான் வச்சு நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி போட்டு அப்படியே ப்ரொஃபஷ்னலாலாம் காமிக்கிறாங்களே அதை சுற்றுற விதம்லாம். ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் லைக் தட்ஸ் வாட் ஸ்பீக்ஸ் தேர். இந்த மாதிரி உருட்டி உள்ளே வச்சு புழியறது இது எல்லாருக்குமே தெரியும். இது உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் தி ட்ரெடிஷ்னல் ஷாப்ஸில் இது கிடைக்கும். ரத்னா ஸ்டோர்ஸ் அந்த மாதிரி சரவணா ஸ்டோர்ஸில் கூட இந்த முறுக்கு அச்சு கிடைக்கும். ஸோ அங்கே அம்மா குட்டியாக கூப்பிட்ற மாதிரி அந்த குட்டியாக வச்சது பிள்ளையார். அது எங்கள் வீட்டு
பழக்கம். ஸோ ஏதாவது பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பிள்ளையார் மாதிரி எடுத்து பிடிச்சி வைப்பாங்க. ஸோ எண்ணெய் வந்து சிம்மிலேயே வச்சு ஓரளவு ஹீட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து புழிஞ்சதுக்கப்புறம் திருப்பி வந்து கேஸை வந்து பெருசாக்குவாங்க. அதுதான் நான் காமிச்சிருப்பேன். ஸோ இது வந்து இந்த இந்த பபிள்ஸ் வந்து இவங்க குழவி சத்தம் சொல்லுவாங்க அம்மா. ஸோ இது எப்போ வெந்துருச்சு அப்படின்றது தெரியும்னா, இந்த சுற்றி இருக்கிற பபிள்ஸ்லாம் அடங்கும் போது நம்மளுக்கு முறுக்கு வெந்துருச்சு அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கும். கண்டிப்பாக பண்ணி பாருங்கள், எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் ரெசிபி. என்னோட சீட் டேவாக இருந்தது அன்னைக்கு. நான் நல்லா எனக்கு சுடுசுட முறுக்கு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு நல்லா ஒரு பிரேக்கில் எடுத்து வச்சு உட்காந்து நிறைய சாப்பிட்டேன். அதுக்கு ஏற்ற அடுத்த நாள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாக்கிங் போய் கேலரிஸ் பேர்ன் பண்ணிட்டேன். என்னம்மா நீ வெயிட் லாஸ் சேனலில் முறுக்கு ரெசிபிலாம் போடுறேன்னு நினச்சிக்காதீங்க. இட் இஸ் நம்ம சேனல் வந்து வெயிட் லாஸ் சேனல்னு சொல்ல முடியாது. நம்ம சேனல் வந்து லைஃப் ஸ்டைல் சேனல். ஸோ நம்ம ஒரு டே டு டே பேஸிஸில் என்னென்ன பண்ணுறோம், ஆர் உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாம் தெரியுன்றது இல்லை. இப்போ எங்கள் வீட்டில் செய்கிறது ஒரு சிலது மேபி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அது உங்களுக்கு போட்டால் மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு தாட்டில் போடுறது தான் இதெல்லாம். ஸோ அம்மா சொன்ன மாதிரி அந்த சுற்றி இருந்த பபிள்ஸ் அடங்கினவுடனே அந்த முறுக்கை வெள்ளை எடுத்துட்டோம். சூப்பர் கிறிஸ்பியாக இருந்தது. அகெயின் பட்டர் போடும்போது தாராளமாக போடுங்க. பட்டர் தான் பிளேஸ் அ மேஜர் ரோல் இந்த முறுக்குலேயே. ஸோ அதுதான் அந்த கிறிஸ்பினஸ்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது வந்து அப்படியே ஒரு ஃபுல் முறுக்கு மாதிரி. நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ, எப்படி இருந்தாலும் நம்ம எடுத்து வைக்கும்போது அது உடஞ்சி தான் இருக்கும் டப்பாவில் எடுத்து வைக்கும்போது. ஏன்னா தேன்குழல் அப்படியே ஷேப்பாகவே இருக்குமான்னா, வீட்டில் பண்ணுற தேன்குழல் அப்படியே ஷேப்பை ரீட்டைன்லாம் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து ஒரு கப்பில் போட்டு தான் வந்து ஐ மீன் அது உடஞ்சிரும். அதனால் அதை எடுத்து சாப்பிடும்போதே அது உடஞ்சிருக்கிறதுனால ஷேப் ரீட்டைன் பண்ண முடியாது. ஸோ நம்ம இஷ்டத்துக்கு அந்த இது புழிஞ்சிக்கிறது தான். இந்தமாதிரி பெருசு பெருசாக புழிஞ்சிட்டு அதை அப்படியே ஒரே இதாக எடுத்து வச்சு அதை பிரேக் பண்ணி உதுத்துட்டு அதுக்கப்புறம் டப்பாவில் போட்டு வச்சுப்பாங்க. ஸோ இதுதான் ஃபைனல் அவுட்புட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கமெண்டில் சொல்லுங்கள். வேறு மாதிரி ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் பண்ண மாட்டேன், அம்மா தான் பண்ணுவாங்க. ஸோ ப்ளீஸ் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.